வணக்கம். தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஞானப்பிரகாசம். 29/6/19 நம்ம இப்போ தும்பலப்பட்டி திரு கனகராஜ் அவனுடைய தோட்டத்தில் இருக்கோம். கனகராஜ் ராஜதுர செல்வம் தங்கம் மற்றும் விஸ்வநாதன் சக்திவேல் சக்தி ரங்கநாதன் ஐயப்பன் பிரகாஷ் மற்றும் கௌதம் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கத்தரி வந்து ஏற்கனவே நம்ம ஒரு மாதிரி எடுத்திருந்தோம் இல்லையா, கத்தரி முன் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த கத்திரியில் வந்து சில குறைபாடுகள், அதாவது இந்த கன்று தேர்வு செய்கிறதுல சில குறைபாடுகள் இருந்தது. அதை நம்ம இப்போ வந்து கண் கூடாவே பார்க்குறோம். ரொம்ப சோர்ந்த நிலையிலையும் ரொம்ப இலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப இந்த எப்படி சொல்லுவோம், ஒரு மாதிரி குருடு பாஞ்சது மாதிரியும் ஒரு இயல்பு நிலையில் இல்லாத ஒரு வளர்ச்சி நிலை, இந்த போன்சாய்க்குன்னு சொல்லுவோம் அந்தமாதிரி ரொம்ப குட்டை ரகங்களா. இது வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட நாட்டு ரகங்கள்னு சொல்லி ஒட்டு ரகம்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒட்டு ரகத்தை வந்து நாட்டு ரகம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த வளர்ச்சி நிலையே இது வரவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மாதம் மேலே ஆகுது இந்த கண்ணெலாம் வச்சு, ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உயரத்துக்கு மேலே வரல, 2 அடி 2.5 அடி கூட வரலை இந்த செடி. இதுதான் இந்த தோட்டத்தோட சூழ்நிலை. மற்றபடி தோட்டம் வந்து நல்ல காஞ்ச நிலையில் தான் இருக்குது. போதிய அளவு வந்து இதில் வந்து எதையும் எடுக்கலை. அடிக்கடி வந்து தோட்டத்தில் வந்து நிறைய செடிகள் வந்து செத்தே போகுது. இதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது கன்றுகள் தேர்வு செய்யும்போது நம்முடைய நண்பர்கள் வந்து விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்கிறேன். நல்ல விவசாயி இயற்கையாக விவசாயம் செஞ்ச விவசாயிகிட்ட கண் வாங்கணும். அதை பாருங்கள், கண் சுத்தமாக செத்து போயிட்டு இருக்கு. இன்னும் 1 கண் தான் மிச்சம் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த குழியில் கண்ணே இல்லை, இந்த குழியில் கண்ணே இல்லை. சரியா, சராசரி கத்திரிக்காயினுடைய அளவை விட ரொம்ப சின்னதுலேயே இந்த காய் வந்து பழுக்குது. இதை பாருங்கள், ரொம்ப சின்னது, ஒரு ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் கூட இல்லாமலே வந்து பழுக்குது. இதுக்கு நோய் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லவே இல்லைங்கிறது இதை பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா, அதனால் உழைச்சி வந்து உழைப்பு வந்து வீணாக போகிறதுக்கு பதிலாக நம்ம நண்பர்கள் வந்து சரியான முறையில் தேர்வு செய்ய கற்றுக்கணும். சரியா, அங்கே பாருங்கள். அதனால் இதை பார்த்து நல்ல முறையில் தேர்வு செய்ய கற்றுக்கணும். அதே மாதிரி நிறைய காஞ்சி போயிடுது. சரியா, அதனால் பொதுவாக கத்திரி தோட்டத்தில் கத்திரி செடிகள் காயறது இல்லை. இதில் வந்து நிறைய செடிகள் வந்து காஞ்சி போகுது. இது வந்து கன்றுகள் தேர்வு செய்ததில் ஏற்பட்ட குற்றம். இந்த இதை வந்து நம்ம தோட்டத்தை வந்து மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேறு நாட்டு ரக கன்றுகள் வந்து விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வாங்கி இதில் பயிர் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. தொடர்ந்து நம்ம இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.